அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். 77 சங்கீதத்தின் 2 வசனம், என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது, என் ஆத்துமா ஆறுதல் அடையாமல் போயிற்று. 3 வசனத்தையும் வாசித்து பாருங்கள். நான் தேவனை நினைத்தபோது அலறினேன், நான் தியானிக்கும்போது என் ஆவி தொய்ந்து போயிற்று என்று. இந்த 2-3 வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது, என் ஆபத்து நாளிலே ஆண்டவரை தேடினேன். சங்கீதக்காரன் சொல்கிறார், ஆபத்து நாளில் கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக என்று. ஆகவே நமக்கு ஆபத்து வரும் பொழுது மனிதருடைய உதவியை நாடி செல்கிறோம். ஆனால் இங்கே பக்தன் என்ன சொல்கிறார், என்னுடைய ஆபத்து நாளிலே ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என்னுடைய கை தளராமல் விரிக்கப்பட்டு இருந்தது. ஆகவே வேதத்தில் நம்முடைய முன்னோர்கள் பரிசுத்தவான்கள், அவருடைய கரங்கள் கர்த்தருடைய சமூகத்திற்கு நேராக உயர்த்தப்பட்டது போல, நம்முடைய கரங்களும் கர்த்தருடைய சமூகத்திற்கு நேராக உயர்த்தப்பட வேண்டும், கரங்களை விரிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் ஆத்துமா ஆறுதல் அடையாமல் போயிற்று. ஆத்துமாவில் ஆறுதல் இல்லை. தேவனை நினைத்தபோது அலறினேன். வாழ்க்கையிலே துக்கம், வாழ்க்கையிலே கவலைகள், வாழ்க்கையிலே பிரச்சனைகள், ஆக ஆபத்துகள் நிறைந்திருக்கிற சமயத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும், கரங்களை கர்த்தருக்கு நேராக உயர்த்த வேண்டும் என்று சொல்லி இங்கே பக்தன் சொல்கிறார். அடுத்து, நான் தியானிக்கும் போது என் ஆவி தொய்ந்து போயிற்று என்று. அன்பானவர்களே, தொய்ந்து போன ஆத்துமாவை, உடாய்த்து போன ஆத்துமாவை கர்த்தர் சம்பூர்ணமடைய பண்ணுகிறவர் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே நாம் தேவ சமூகத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற அந்த அனுபவம், அவரை நோக்கி பார்க்கிற அனுபவம், கரங்களை உயர்த்தி ஜெபிக்கக்கூடிய அந்த அனுபவத்திற்குள்ளாக நாம் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி இங்கே பக்தன் இந்த வார்த்தையை கொண்டு நம்மிடத்திலே பேசுகிறார். ஆகவே நாமும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் நடுவிலே நாம் ஜெபிக்கக்கூடிய மக்களாக, கர்த்தரை தேடுகிற மக்களாக நாம் காணப்படுவோம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உள்ள அங்கலாய்ப்பை, உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை அவர் மாற்றுவார், ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் இயேசப்பா, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி சஞ்சலத்தோடு, பிரச்சனையோடு, ஆபத்தில் நிறைந்து ஆண்டவரே காரியங்களோடு காணப்படுகிற மக்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே, நீர் அவர்கள் ஜெபத்தை கேட்டு தகப்பனே, நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.